புதிதாக பிரிக்கப்பட்ட திருப்பத்தூர் மாவட்டத்தில் சோலார்பேட்டை இந்த திருப்பத்தூர் இதில் இருக்கிற உள்ளாட்சி இடங்களில் எல்லா இடங்கள்லையும் நாங்கள் போட்டிடுறோம். எங்கள் கட்சி பிள்ளைகளை சந்தித்து எங்கள் வேட்பாளர்களை அறிமுகம் செய்து வைத்து எவ்வாறு களத்திலே பணியாற்றுவது என்பதை கலந்துரையாடி ஊடகத்தினர் உங்களின் வாயிலாக எமது சொந்தங்களிடத்திலே மக்களிடத்திலே நாம் தமிழர் பிள்ளைகள் நாங்கள் போட்டியிடுகிற இடங்களில் விவசாய சின்னத்திற்கு வாக்கு தந்து எங்களை வெற்றி பெற செய்யுங்கள் என்று வேண்டுகோள் விடுத்து கொண்டு வரோம். தொடர்ச்சியாக நான் வளர்ந்து வர்றது எனக்கு மக்கள் வாக்கு தருது உங்கள் விருப்பம் இல்லாமல் இருக்கா இல்லை யாரோடவாது கூட்டணி வச்சா எனக்கு ஓட்டு போடுவான்னு நினைக்கிறீங்களா? எனக்கு ஏன் பொண்ணு அதை திமுக அதிமுகவுக்கு போட்டு போயிடுவானே? நீங்கள் சொல்லுங்கள் போட்டு போயிடுவாங்கல்ல. நீங்கள் எனக்கு முன்னாடி எங்கள் ஐயா நின்னாங்க, எங்கள் அண்ணன் வைகோ இருந்தாங்க, எங்கள் அண்ணன் திருமாவளவன் இருந்தாங்க, பல பேர் இருந்தாங்க வந்தாங்க, விஜயகாந்த் வந்தார், நல்லா வளர்ந்து வந்தார். கூட்டணி வச்சவொடனே நிலம என்னாச்சு? அதே மாதிரி நானும் கிணத்துல வந்து சாரணுன்றீங்களா நீங்கள்? ஏ உங்களுக்கு நான் நல்லா வளர்றது பிடிக்கலையா? என்ன பிரச்சனை வந்தீங்க? அது இல்லை, எங்களுடைய தத்துவம் தனித்துவமானது, எங்கள் பாதை தனித்துவம், நாங்கள் தனித்து தான் போட்டியிட முடியும். காசு கொடுக்காமல் நான் சொல்கிறேன், இந்த மூக்குத்தோடு அண்டா குண்டா இந்த பணம் பட்டு போடுறதெல்லாம் கொடுக்காமல் என்னையே இந்த கட்சியில் வெல்லுமா? அது கொடுக்கலைன்னா இவர்களுக்கு ஓட்டு போட வேண்டிய தேவை என் மக்களுக்கு இருக்கா? இப்போ வந்து ஊழலை எழுத்து பேசுகிறோம், லஞ்சத்தை எழுத்து பேசுகிறோம், முறையற்ற நிர்வாகத்தை பேசுகிறோம், வழக்குள்ளே எழுத்து பேசுகிறோம், இதெல்லாம் பேசிட்டு கடைசியாக நீங்கள் அதையெல்லாம் செய்த கட்சிகளோடவே கூட்டணி வச்சுட்டு அது எப்படி சரியாக வரும்? அதனால் எங்கள் முன்னவர்கள் செய்த அந்த தவறுகளை அதுக்கு பின்னாடி வந்தவங்க தம்பிமார்கள் பிள்ளைகள் வந்து நாங்கள் செய்திடக்கூடாதுன்னு நினைக்கிறோம். அதனால் நாங்கள் வந்து தோக்குறோம். அதை பற்றி நாங்களே கொலைப்படலையே, மற்றவங்க ஏன் கொலைப்படுறீங்க? யாரும் கொலை மிரட்ட முடியாது. என்னை பார்த்தா எல்லாம் பயந்துட்டுருக்கான், என் கட்சி பிள்ளைகளை மிரட்டுறாங்க. என்னை மறக்க முடியுமா? மிரண்டா பயப்படுறாளா? நான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. கட்சி பிள்ளைகளை இப்போ குறிப்பாக பெண்களை நிறுத்தியிருக்க இடங்களில் கட்சி பிள்ளைகள் ஆதி தமிழ் குடிகளை நிறுத்தியிருக்க பிள்ளைகளில் மிரட்டுறாங்க. விலைக்க இல்லைன்னா உயிருக்கு பயிருக்கு உத்தரவாதம் இருக்காது, உயிருக்கு பாதுகாப்பு இருக்காது, அப்படியே அச்சுறுத்துறாங்க. அது என் தம்பிகள் பயப்படலைன்னா குடும்பத்தில் ஒரு உறுப்பினர்கள் மிரட்டும் போது அவங்க பயப்படுறாங்க. தங்கச்சிகள் பயப்படாமல் தனியாக நின்னால் கூட வீட்டில் இருக்கிறவங்க பயப்படுவாங்கல்ல, அச்சுருவாங்கல்ல, எப்படியும் அச்சுருவாங்கல்ல, பயப்படுவாங்கல்ல, அது மாதிரி வேலைகளை செய்து 200 நாள் ஆட்சி நடந்திருக்கு. அதை தவிர என்ன என்ன நடந்திருக்கு? அதில் ஒரு வாக்குறுதி நீங்கள் குடிமகன் தானே, அதுவும் ஊடகவியலாளர், நானும் ஒரு குடிமகன். ஒரு வாக்குறுதி நிறைவேறியிருக்கு, பெட்ரோல் விலையை குறைச்சிட்டோன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு, அப்போ டீசல் விலையை ஏன் குறைக்கல? ஒரு வாக்குறுதி நீங்கள் நிறைவேற்றி இதை நிறைவேற்றியிருக்கேன் நான் கேட்குறேன், நீங்கள் வந்தால் நீட்டை நீக்குவீங்க, நீக்கலை. ஏதாவது இருக்க பதில் இருக்கா? 7 பேர் விடுதலையே எதிர்கட்சியாக இருக்கும்போது பேசுனீங்க, இப்போ அதை பற்றி வாயை திறக்கலை, ஏதாவது பேச்சிருக்க? பணம், சாதி, மதம், சாராயம், அதிகார வலிமை எல்லாவற்றையும் வீழ்த்தி புரட்டி போட்டு எழுந்து வர்றதுக்கு பேர் தான் புரட்சி. அதை தான் நாங்கள் செய்கிறோம். அது பணம் இருக்கிறவங்க அரசியல் செய்ய முடியுமா? நாங்கள் என்ன பண்ண முடியும்? எங்கள் பரம்பரை சொத்தை விற்றா கூட நாங்கள் ஒரு இடத்துல அங்கே பராரிகள், நாங்கள் எளிய மக்கள். ஆனால் பாட்டாளி வர்க்க அதிகாரத்தை நிறுவனம்னா நீங்கள் பாட்டாளி வர்க்கத்துக்கு அரசியல் வேணும்ல, மக்களாட்சி வேணும்னா மக்களுக்கு அதிகாரம் வேணும்ல. நீங்கள் பணம் இருக்கிறவன்ட்டு அதிகாரம் குவியும் குவிங்கன்னா முதலாளிகளுக்கான அதிகாரம் தானே அவங்க கட்டமைக்கப்படும், முதலாளித்துவ அதிகாரம் தானே அமைக்கப்படும். அப்போ உங்களுக்கே தெரியுது, எல்லோரும் குவிஞ்சிக்கிட்டு மூக்குத்தி தோடு பட்டு புடவை அண்டா குண்டா மிக்சி இதெல்லாம் கொடுத்து வாங்கிட்டு இருக்காங்கங்கிறது நமக்கு தெரியுது. அவ்வளோதான் இந்த கட்சி. பெரிய ஜனநாயகம் வந்து நம்ம நாட்டில் இல்லை, நீங்கள் புரிஞ்சுக்கணும். அது பெருந்தலைவர் காமராஜர் காலத்தில் தான் அது இருந்தது. ஏன்னா தன்னை எதிர்த்து நின்ன முதலமைச்சர் வேட்பாளராக நின்ன சி சுப்பிரமணியத்தை அவர் வென்று முதலமைச்சரானவுன்னு தன்னை எதிர்த்து நின்னாரேன்னு பார்க்காம அவரை கூப்பிட்டு கல்வி அமைச்சராக போட்டார். இப்போ அருகில் இருக்கிறவங்க நீ என்ன உங்களை எதிர்த்து நின்னவே எதிர்த்து நின்னார், அதெல்லாம் இல்லை. அவர் அமைச்சராக இருக்கும்போது நிர்வாகம் சரியாக இருந்ததா இல்லையா, அதனால் அவரே போடு அப்படின்னு போட்டார். அந்த ஜனநாயகம் இப்போ இல்லை. இந்த கட்சி ஆட்சிக்கு வந்தால் இவர்களை சார்ந்தவர்களே இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள், அந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அவர்களை சார்ந்தவர்களே இருப்பார்கள். இது வந்து இந்த நீங்கள் கூட்டுறவு சொசைட்டியில் இருக்கிற நிர்வாகத்தை மட்டும் பார்க்குறீங்க, மொத்தமாகவே ஐஏஎஸ் ஐபிஎஸ்லேயே அதிமுக ஐஏஎஸ் அதிமுக ஐபிஎஸ்ன்னு இருக்குது. இவங்க வந்தால் இந்த அதிகாரி இருப்பாங்க, இப்போ நான் இவங்க திமுக வந்தால் இப்போ அதிமுக வந்தால் அதிமுக இந்த திமுகவில் உயர் பதவியில் இருக்க எல்லாரும் சாதாரண பதவிக்கு தூக்கி வீசப்படுவாங்க. ரயில்வேக்கு போ, கூட்டுறவுக்கு போ, டாஸ்மார்க்கு போய்ப்பார், அப்படி தள்ளப்படுவாங்க. அதே திமுக வந்தால் அதிமுக ஆட்சியில் இருக்கிறவங்க தூக்கி வீசப்பட்டு வேற அவங்க வேண்டிய அதிகாரிகள் மேலே ஏறுவாங்க. அது இன்றைக்கி நேற்று நடக்குது, 50 ஆண்டுகளாக தான் நடந்துருக்கு. ஒரு அம்மா நீங்கள் நம்புறீங்களா, எனக்கு அப்படி வேதனையாயிடுச்சு. எங்கள் அம்மா ஞாபகத்துக்கு வந்துட்டாங்க, பருத்தி போட்டிருக்காங்க,
வெறும் செடி எங்கும் புல் மண்டி இருக்கு. ஒரே அம்மா, ஒரே அம்மா களை வெட்டிட்டு இருக்கா. நீங்க பாத்துருக்க மாட்டீங்க, ஒரே அம்மா களை வெட்டிட்டு இருக்கா. காவாசி வெட்டிருக்கா, இன்னும் முக்காவாசி காடு கிடக்கு. அவர் நினைக்கும் போது எங்க அம்மா டப்புனு எங்க அம்மா யாவுக்கு வருது. இதுதான் 100 நாள் திட்டத்தின் சாதனை. அதை இது ஆட்சியாளர்கள் வந்து அதை வாக்கு பறிக்கிறதுக்கு வசதியாக வச்சுக்கிட்டதுனால இவங்க வந்து இவங்க நாடு மக்கள் நாட்டின் மக்களின் எதிர்காலம் அதில் ஒரு அடிப்படை தானே, ஒரு அடிப்படை தானே. படித்தவங்க பொருளாதாரம் படித்தவங்க இருக்கிறீங்க, இல்லை பொதுவான சிந்தனையாளர்கள் நான் ஒன்று கேட்குறேன். மனித உழைப்பு ஆற்றலை, மனித ஆற்றலை உழைப்பில் ஈடுபடுத்தி உற்பத்தியை பெருக்கி லாபத்தை ஈட்டுகிற ஒரு நாடு எதுவோ அதான் வளரும். நீங்கள் மனித உழைப்பை உழைப்பிலிருந்து வெளியேற்றி சோம்பி உட்கார வச்சு அவனுக்கு மாதம் ஒரு நாளைக்கு இவ்வளவுன்னு காசை கொடுத்து உழைப்பிலிருந்து வெளியேற்றிட்டீங்கன்னா அந்த நாடு எப்படி வளரும்? வேளாண்மை தான் எல்லாவற்றுக்கும் அடிப்படையாக இருக்குது. அந்த வேளாண் தொழிலிருந்தே வெளியேற்றிடுவீங்க. அதுக்கு மாற்றிலே இருக்குது. நான் ஒரு எங்கள் அம்மா 500 ரூபா காசு கொடுக்குறாங்க ஒரு நாள் வேலைக்கு. காலையில் 7 மணிலேருந்து மதியம் ஒரு 2 மணி வரைக்கும், 1 மணி வரைக்கும் வேலை செய்கிறாங்க அப்படின்னா 500 ரூபா கொடுக்குறோம். அது பத்தலை, அந்த மக்களுக்கு பத்தலை அப்படின்னா நீங்கள் 150 ரூபா கொடுக்குறீங்களா, 100 ரூபா கொடுக்குறீங்களா, அந்த உழைப்பை போய் அங்கே நிலத்தில் செலுத்துங்க, வேளாண்மையை வாழ வைங்க, இந்தாங்க இந்த 100 ரூபாயும் சேர்த்து வச்சுக்கிறீங்கன்னு ஊக்கப்படுத்துனீங்கன்னா அது சரியாக இருக்கும். நீங்கள் எதுவுமே செய்யாமல் போய் மரத்தடியில் சீட்டாடுறதுக்கும் பல்லாங்குழி விளையாடுறதுக்கும் உட்காந்து கதை அடிச்சுட்டு வர்றதுக்கும் நான் தான் கேட்குறேனே, நீங்கள் வெட்டி நட்டு வளர்த்து வச்ச மரங்கள் எத்தனைன்னு காட்டுங்கன்னு கேட்குறேன். இப்போதைக்கு இப்போ காட்டுறீங்க, இவ்வளோ கேட்ட பிறகு இந்த பனங்கொட்டையை விதைக்கிறாங்கன்றீங்க. இத்தனை வருஷம் அது வந்து எவ்வளோ நாள் ஆயிடுச்சு இந்த திட்டம் வந்து. அதுக்குள்ளே நீங்கள் நட்டு வளைச்ச மரங்கள் நேரம் காடாக இருக்குமே, நட்டிருந்தா பல கோடிக்கணக்கான மரங்களை நட்டிருந்துருக்கலாமே. ஒரு தூர்வாரின குளம் இந்த பாருங்கள், இந்த குளத்தை தூர்வாரி இருக்கும். ஏதாவது இந்த பாருங்கள், சாலை குண்டு குழிமா இருந்துச்சு, அதை மண்ணை போட்டு சீரமைச்சிருக்கோம், ஒன்றுமே கிடையாது. அது வந்து தலைவன் வந்து அடுத்த தலைமுறை பற்றி